சார், யாரை சார் பார்க்கணும்? ஹெச்எம்ஐ பார்க்கணும். என்ன விஷயமா? என் பேர் ராஜா சார். 12 வருஷமா வாட்ச்மேனா இங்கே தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். குப்பை ரொம்ப சேர்ந்துருக்குமே. ஆ, அது அல்லதை பற்றி தான் ஹெச்எம் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்காரு. வாங்க சார். எங்கே? லெஃப்டில் போய் ரைட்டில் போய் திரும்ப லெஃப்ட்டை கட் பண்ணால் அங்கே தான் மீட்டிங் நடக்குது. போய் பாருங்க. தேங்க்ஸ். ஆ, கடன் வாங்கிய ஆசிரியர்கள் மாதம் முதல் தேதியில் வட்டி கட்டவும். சிங்க பெருமாள் ஏஹெச்எம். நம்ம மாவட்டத்திலே தரத்துலேயும் ரிசல்ட்லேயும் ரொம்ப பின்தங்கின ஸ்கூல்னு நம்ம ஸ்கூல் தான் பேர் எடுத்திருக்கு. 1300 பேர் படிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஸ்கூலில் இப்போ வெறும் 700 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வைங்களேன், ஸ்கூல் இழுத்து மூட வேண்டியது தான். இந்த அளவுக்கு குறைவான ரிசல்ட்டுக்கு என்ன காரணம்னு கல்வித்துறையில் என்னை கூப்பிட்டு காரி துப்புறாங்க. அஸ் ஹெச்எம் நான் என்ன பதில் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணலாம் சார்? சொல்லுங்க. ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அன்னாடங்காட்சிங்களை தவிர எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் நம்பாம பிரைவேட் ஸ்கூலை நம்பி போயிடுறாங்க. ஒன்று ரெண்டு தவிர இங்க இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே விவசாயம் கூலி வேலைன்னு பாக்குறவங்க தான். இந்த பசங்க ஸ்கூல் முடிஞ்சு போனா இவங்களும் அந்த மாதிரி வேலைங்களை தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்கூல் தவிர இவங்களால தனியாக டியூஷன் வச்சுக்க முடியறதில்ல. படிப்பை பற்றி சொல்லித்தரதுக்கான சரியான கைடன்ஸும் வீட்டில் இல்லை. அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் கவர்மெண்ட் நமக்கு சம்பளம் கொடுக்கு. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மே ஐ கம் இன்? வாங்க. தேங்க்ஸ் சார். என் பேர் தயாளன். நான் புதுசாக டிரான்ஸ்ஃபரில் வந்திருக்க ஃபிசிக்ஸ் டீச்சர். என்ன தேடுறீங்க சார்? இந்த ரூம்ல ஏதோ பேட் ஸ்மெல் வருது. இந்த ரூம் மட்டும் இல்ல, ஸ்கூலே நாரி தான் கிடக்குது. நீங்க போய் உட்காருங்க. தேங்க் யூ சார். என்னடா பாக்குற, பழைய நாத்தம் பிடிச்ச சாட்சை போட்டு வந்திருக்கேனா? புதுசு நம்ப மாட்டேன். நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சதான் பழைய சாக்ஸ பாக்கெட்ல கொண்டு வந்திருக்கேன். பார். வாட் ஆம் டெல்லிங், சில பிரைவேட் ஸ்கூலில் பண்ணுறது மாதிரி இந்த கலிசிட பசங்களை நான் கழிச்சு கட்டிட்டு நல்ல ஸ்டூடெண்ட்ஸுகளை செலக்ட் பண்ணி 10th+2 எக்ஸாம்க்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற ரிசல்ட் உங்களுக்கு அக்செப்டேஷன் ஆகும். கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? வாட் ஆம் டெல்லிங், இட்ஸ் நைஸ் நோ? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். திறமையான ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நல்ல ரிசல்ட் காட்டுற ஸ்கூல் நல்ல ஸ்கூலும் இல்லை. அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் திறமையான டீச்சர்ஸும் இல்லை சார். ஆக்சுவலாக மோசமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சார் நல்ல ஸ்கூலும் தேவைப்படுது, நல்ல டீச்சர்ஸும் தேவைப்படுறாங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் பிரதர், என்ன சொல்ல வர்றீங்க சார்? சுதந்திரம் வாங்கி 65 வருஷமா கிராமப்புறங்களில் இருக்க குழந்தைங்களை எப்படியாவது ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு அடிப்படை கல்வியாவது கொடுத்துடணுன்ற எண்ணத்தில் நம்ம கவர்மெண்ட் இலவச பஸ் பாஸ், சைக்கிள், புத்தகம், யூனிஃபார்ம், முட்டை, சத்துணவு, ஸ்காலர்ஷிப், ஃபீஸ் இல்லாத படிப்பு, லேப்டாப் இப்படி எவ்வளவோ கொடுத்து ரிஸ்க் எடுத்து உள்ளே கொண்டு வர ஸ்டூடெண்ட்ஸை நாம் ரிஸ்கே எடுக்காமல் வெளியில் அனுப்பிச்சிடக்கூடாது சார். சார், இவங்கள வச்சுட்டு நம்ம நல்ல ரிசல்ட் காட்டலாம் சார். அதுக்கு நீங்க தான் பரிச்சை எழுதணும். என்ன ரெவல்யூஷன் பண்றீங்களா? உங்க அவுட்லுக்கே சரியில்லையே. அவுட்லுக்ல என்ன சார் பிரச்சனை? ஸ்டாப் டாக்கிங் நான்சென்ஸ். இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி தெரியுமா? இங்க உள்ள பசங்கள பத்தி தெரியுமா? இவங்க எல்லாம் பண்ணி மேக்க தான் லைக். அது கூட லைக்ல சார். சார், கரெக்ட்டா சொன்னீங்க சார். மேடம், சைலன்ஸ். சார், நம்ம பசங்கள இருந்தா அப்படியே விட்டுருவோமா சார்? திருத்துறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். ஹலோ, நாயோட கொடுக்க நிமித்த முடியாதுன்னு இங்க உள்ள 40 டீச்சர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நான் பேசிட்டேன் சார். கொஞ்சம் உட்காருங்க சார், ப்ளீஸ் சார். சார், என்ன சார், தலையும் இல்லாம காலம் இல்லாம உள்ள புத்துக்கிட்டு நிமித்தியா திரும்பின அடம் பிடிக்கிறான் சார். மரியாதையா பேசு. மரி மரி, சைலன்ஸ். உங்களுக்கு ரிசல்ட் தானே பிரச்சனை, என்ன பண்ணணும் நான் சொல்றேன்.